கல்பனா மேடம். கல்பனாவா? சரி, இது எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? எங்க நான் என் வீட்டுல ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். அது வந்து பாண்டி பஜார்ல கடை வச்சிருந்தோம். இப்போ வந்து இப்போ எடுத்து பாண்டி பஜார்ல வந்து 10 வருஷம் ஆகுது எடுத்து கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட இந்த பக்கம் வந்தோம். இங்க வந்து டாப் கடை போட்டிருந்தோம், டாப்ஸ் கடை. அப்புறம் அங்கேயும் லாஸ் ஆயிடுச்சு. அதோட இங்க வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகுது. வந்து இங்க வந்து நாங்க இப்போ பேக் கடை போட்டிருக்கோம். பேக் கடை போட்டிருக்கீங்க. இந்த பேக் எல்லாம் ரொம்ப நாமினல் ரேட்டா இருக்கு. உங்களுக்கு லாபம் இருக்கா? லாபம் இருக்கு மேடம். போதும், அவ்வளவு. 250 ரூபாய்க்கு பேக் தரீங்களே? இல்ல இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட் 200-1000 வரைக்கும் இருக்கு என்கிட்ட. நான் பார்த்த பேக்ஸ்க்கு ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல மேடம், 200-1000 வரைக்கும் வச்சிருக்கோம். இப்ப என்கிட்ட இல்ல மேடம், லேப்டாப் பேக் வரும். இருக்கிறப்ப கிடைக்குதுல்ல கஸ்டமர் ஒரு சில பேர் தான் சொல்ற ரேட்டுக்கு வாங்கி பண்ணாங்கன்னா அது லாபம். சில பேர் கம்மி பண்ணி வாங்குறப்ப எப்படி சொல்றது, அது எனக்கு 20-30 ரூபாய் கிடைச்சாலும் போதும், பரவாயில்ல. நெக்ஸ்ட் கஸ்டமர் முன்னாடி ஒருத்தவங்க வந்து அங்க ரொம்ப கம்மி பண்ணி கேட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்க, அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி கேட்போம். வாங்குறதா இல்ல வேற இடத்துல கூட வாங்குறாங்க. கஸ்டமர்ஸும் வராங்க, உடனே வாங்கிட்டு உடனே வாங்கணும். சொல்ற விலைக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க, வெளியில இருந்து வரவங்களும் இருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கா கஸ்டமர் எல்லாம் வந்தா அவங்க கொஞ்சம் பல்கா வாங்குவாங்க. பல்கா வாங்குவாங்க. அப்ப எனக்கு அது அதுலயும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இந்த கடை எங்கமா இருக்கு? போத்தீஸ் ட்ரெடிஷனல் பக்கத்துல. போத்தீஸ் ட்ரெடிஷனல் இந்த சைடுல, ரைட் சைடு. ட்ரெடிஷனல்க்கு ரைட் சைடு, ரைட் சைடுல இருக்கு. எப்பவுமே கடை இருக்குமா? எப்பவுமே இருக்கு மேடம். டெய்லியுமே இருக்கு. 10:00 டு மார்னிங் 10:00, நைட் 12:00 வரைக்கும் இருக்கு. மார்னிங் டு நைட் 10:00 வரைக்கும் இருக்கு. போத்தீஸ் ட்ரெடிஷனல்க்கு ரைட் சைடுல கடை இருக்குங்க. கல்பனா, ஓகேங்களா? அண்ட் இவங்க கிட்ட பேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சீப் ரேட்ஸ்ல இருக்கு. அவசியம் இவங்க கடைக்கு வந்து வாங்கணும் நீங்க.